ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை பப்ஸ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை பப்ஸைய ஃபஸ்ட்டு 5 முட்டையை ஒரு கடாயில் எடுத்து முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவு மைதா மாவு சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து 1/2 டீஸ்பூன் சுகரையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை தடவி இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பப்ஸு நல்லா கிரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க. மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து மேலே தடவி 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஒரு ஸ்டவ்வில் பேனை வச்சு பேன் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட் பண்ண 1 தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்க 1/2 டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக 1/2 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம பிசைஞ்ச மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதும் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கொஞ்சம் மாவு டிப் பண்ணி இதை சப்பாத்தி ஷேப்புக்கு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 உருண்டையும் நல்லா தேய்ச்சி எடுத்ததும் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவில் கொஞ்சம் நெய்யை தடவி மேலே மைதா மாவு சேர்த்து இதே மாதிரி 3 லேயராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெடியானதும் மேலே கொஞ்சம் மாவு தடவி மறுபடியும் சப்பாத்தி உருட்டு கட்டையை வச்சு இந்த மாதிரி பெருசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் ஒரு நைஃபை வச்சு சுற்றிரும் ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது 4 கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 4 கட் பண்ணதும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கே வச்சு எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச முட்டையை 2 கட் பண்ணி மசாலா மேலே வச்சு 4 பக்கமும் சுற்றிரும் நல்லா தண்ணியை தடவிட்டு இப்போது ஒரு பக்கம் இந்த மாதிரி ஃபோல்ட் ஆனதும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த 2 சைடும் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பப்ஸ் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போது ஒவ்வொரு பப்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பப்ஸும் இதே மாதிரி செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பப்ஸும் சூப்பராக செவந்து வந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இதே மாதிரி எல்லா பப்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான முட்டை பப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. கடையில் வாங்கினா ஒரு பப்ஸு 20 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிளாக வீட்லேயே கம்மியான செலவில் இந்த பப்ஸு ரெடி பண்ணலாங்க. இது சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ஸ்கூலில் விட்டு வரும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி புது ரெசிபின்னு மீண்டும் பார்க்கலாம்.